தெரிஞ்ச விஷயத்துல உள்ள சில தெரியாத தகவல்களை உங்ககிட்ட சேர்க்கிற முயற்சியில நான் உங்க விஸ்வா. உலகத்துல ஆபத்தான ஐலாண்ட் பல இருக்கு, அதுல ரொம்பவே டெட்லியஸ்டான ஒரு ஐலாண்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த ஐலாண்டோட பேரு தி ஸ்னேக் ஐலாண்ட். அந்த ஐலாண்டோட பேர் மூலமாவே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆக்சுவலா 110 ஏக்கர் நேபாளக்குள்ள இந்த ஐலாண்டுல 4000 மேற்பட்ட பாம்புகள் வசிச்சுட்டு இருக்கு. அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்க ஏரியாவே அந்த பாம்போட கவுண்டே கால்குலேட் பண்ணல, ஒவ்வொரு 6 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஒரு பாம்பு அப்படிங்கிற ரேஷியோல வச்சு பாருங்க. ஃபுல் ஐலாண்டுமே ஃபுல்லாவே பாம்பாலே நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டு பாத்தீங்கன்னா தன்னோட கவுண்ட்ல மட்டுமே பாம்பை வந்து டெரிட்டரியலா காட்டிக்கல. எந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற பிரீடு கூட கோல்டன் லான்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லப்படுற வேர்ல்டு டெட்லியஸ்ட் ஸ்னேக் அது இந்த ஐலாண்டுல இருக்கு. இந்த பாம்பு நம்மளை கடிக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம இறந்து போறது மட்டும் இல்லாம அது நம்மளுடைய மசிலேயே உருக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாக்க போறது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பத்தி. அதாவது 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அவங்க கரன்சி அவங்களே பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு அவைலபிலிட்டியுமே அவங்களுக்கு இல்ல. 1948 வரைக்கும் பாகிஸ்தானோட கரன்சியை பிரிண்ட் பண்ணி கொடுத்தது நம்ம இந்தியா. சோ நீங்க அந்த ஓல்டன் பாகிஸ்தான் கரன்சி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு ஸ்டாம்ப் இருக்குமே தவிர அந்த கரன்சியோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இருக்கும். சோ பாகிஸ்தானோட பழைய கரன்சியை பிரிண்ட் பண்ணி கொடுத்தது நம்ம இந்தியா. இப்ப பாக்க போறது ரஷ்யா பத்தி. இந்த ரஷ்யாவோட மொத்த நிலப்பரப்பளவு அது புளூட்டோவோட ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. தெரியும். நீங்க ஒரு வெப் பேஜ்ல இருக்கிறப்ப அந்த ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்றது மூலமா இன்னொரு நியூ விண்டோஸ்க்கு நீங்க ஷிஃப்ட் ஆவீங்க. இதுதான் ஹைப்பர் லிங்கோட வேலை. இப்படி ஒரு பேஜ்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகுற இந்த process இருக்குல, இதோட பேட்டர்ன் மைக்ரோசாஃப்ட் கிட்ட தான் இருக்கு. இதுல இன்னொரு பண்ணான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அந்த ஹைப்பர் லிங்கோட வாங்கின பேட்டர்ன் இந்த 2021 ஓட முடிவுக்கு வருது. சோ இந்த ஹைப்பர் லிங்கோட பேட்டர்ன் அடுத்து யார் வாங்குவான்னு கெஸ் பண்ணுங்க. ஃபெட்ரோ யூரிட்டாஸ் அப்படின்னு சொல்ற இவரு அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். அவரோட வைஃபோட நேம் கிராஷிலா. இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரி தான் இது. இவரோட மனைவி 25வது வயதிலேயே இறந்தும் போயிடுறாங்க. அவரு தன்னோட மனைவியோட ஞாபகத்தமா தன்னுடைய ஃபார்ம் ஃபீல்டுல ஃபுல்லா மரங்களை நடுறாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டார் ஷேப்ல நடுறாரு. இது ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒய்ஃபோட ஃபேவரட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டாராம். அதுக்காக தன்னுடைய மொத்த ஃபார்ம் ஃபீல்டையுமே கிட்டார் ஷேப்புக்கு மாத்துறாரு. கிட்டாரோட ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும்ல நடுவில், அதுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் யூகலிப்டஸ் ட்ரீ யூஸ் பண்றாங்க. அர்ஜென்டினா சைடு ஏரோப்ளைன்ல போறவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு மாசியூசஸ் கிட்டாரை வச்ச மாதிரி தெரியும். இது தன்னோட மனைவிக்கு அவர் சமர்ப்பணமாகவும் செய்யறாரு. இதுல ஒரு கிரேசிஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பறக்கிறதுக்கு ஒரு பயம் உள்ள ஒரு ஃபோபியா உள்ள ஒரு ஆளு. அதனால அவர் இந்த டைம் ஏரோப்ளைன்ல டிராவலே பண்ணது கிடையாது. சோ அவர் பண்ண அந்த கிட்டார் ஷேப்டு அந்த ஃபார்ம் ஃபீல்ட அவர் இன்னவரையும் டாப் வியூல இருந்து பார்த்ததே கிடையாது. அவர் அதை வெறும் போட்டோல மட்டும்தான் பார்த்திருக்காரு. பிராட் பிட், இவர் ஹாலிவுட்ல உள்ள ஒரு ஃபேமஸ் ஹீரோ. இவர் பாத்தீங்கன்னா சைனா போறதுக்கு 20 இயர்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 7 இயர்ஸ் இன் திபெட் அப்படிங்கிற ஒரு மூவி நடிக்கிறாரு 1997. இந்த படம் அவர் நடிச்சதுக்கு அப்புறமா சைனால இருக்கவங்க இவர் இப்ப சைனாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனா கவர்மெண்ட் பிராட் பிட்டை பேனும் பண்றாங்க. அந்த பேனை 20 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் லிஃப்ட் பண்றாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 6 இன்சிடென்ட்ஸ்ல எது உங்களுக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே சேஃப்.